இதோ அநேகருடைய இறுதிய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அனைவர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார் மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும் போது எலிசபெத் பாடின பாடலுடைய ஒரு வரி தான் இது பலவான்களை ஆசனங்களிலிருந்து கத்தரனை செய்கிறாரா தள்ளுகிறாரா இப்புஷ்டே தான் சிமியோன் மரியாதை பார்க்கும்போது அவரை குறித்து சொன்ன வார்த்தை இஸ்ரேல அநேகர் விழுகிறதற்கும் முதல்ல என்ன சேர்த்துக்குமா விழுகிறதற்கும் அப்புறம் தான் என்னது எழுந்திருக்கிறோம் தேவன் பொதுவாகவே எழுப்புகிறவர் தூக்கி விடுகிறவர் கட்டி எழுப்புகிறப்பெல்லாம் நம்ம கேட்குறோம் ஆனால் ஒரு இன்னொரு இன்னொரு அதர் சைடு ஆஃப் அதர் சைட் ஆஃப் த ஃபேக்ட் அதர் சைட் ஆஃப் த ட்ரூத் அவர் விழத்தள்ளுகிறவராயும் இருக்கிறார் ரெண்டு பேர் தான் ஆமேன் சொன்னாங்க பாருங்க ஆமேன் அவர் தள்ளுகிறார் விழத்தள்ளுகிறார் விழப்பண்ணுகிறார் விழப்பண்ணுகிறார் ஸோ பேதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் அண்ட் நடந்து கொண்ட விதத்தை நான் பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஸோ அந்த சம்பவத்தை ஒரு மூணு நற்செய்தி நூல்கள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் மற்றதுலேருந்து யோவான்லேருந்து இருந்து ஒரே சம்பவம் தான் பட் சில சில பாட்டை சிலர் கவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க சிலர் முக்கியமானது மட்டும் எழுதியிருக்கிறாங்க லுக் இன் டூ ஆல் த்ரீ போர்ஷன்ஸ் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து வசனம் வரைக்கும் மற்ற இருபத்தி ஆறு முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து வசனங்கள் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒழிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலையாவுக்கு போவேன் என்றார் ஆண்டவர் சொல்றார் இந்த ராத்திரியில நீங்கள் எல்லாரும் என்னை குறித்து என்ன செய்வீர்கள் இடரல் அடைவில் அதாவது whether to follow him or not to or to flee இப்போ இவரை பின்பற்றுறதா இல்ல இப்போ ஓடி போறதா அப்படின்ற ஒரு இடரல் வரும் அப்படின்ற ஒரு ஸ்டம்பிளிங் வரும் ஒரு தளர்ச்சி வரும் அப்போ எல்லாரும் இடரல் அடைவில் ரொம்ப அழகா ப்ராஃபிட்டிக்கா பிரெடிக்ட் பண்றார் திருக்கு முன்னறிவிக்கிறார்

அதுக்கப்புறம் கூட இருந்தவெல்லாம் என்ன பண்ணிட்டு சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்ன இவர் சொன்னோடனே அப்படியே என்ன பண்ணுறாங்க பத்து பேரும் கோரஸ் பாடுறான் நாங்களும் என்ன செய்ய மாட்டோம் அவர் மட்டும் தானா நாங்களும் என்ன செய்ய மாட்டோம் ஆமாம் மார்க் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு மார்க் எழுதும் போது பதினாலு ஐம்பது மார்க் பதினாலு ஐம்பது அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் எல்லாரும் அமையன் சொல்றீங்களா கோரஸ் பாடின எல்லா பயில என்ன செய்தான் விட்டு ஓடி போனார்கள் அதுக்கப்புறம் பாருங்க அவர் அவரை பத்தி எழுதிக்கிறார் மார்க் அவர் செஞ்சதே எழுதுறார் வாசிங்க ஒரு வாலிபன் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான் அவனை பிடித்தார்கள் அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான் இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள் அங்கே ஆசாரியர் மூப்பர் வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை போட்டிருக்கிறான் அந்த துப்பட்டியை இயேசுவை காவல் பண்ண வந்தவர்கள் உறிந்து போடுகிறார்கள் துப்பட்டி போனா போது அப்புறம் எது முக்கியம் ஆமாம் உயிர் முக்கியம்னு சொல்லி துப்பட்டியை கூட மானத்தை பார்க்காம நிர்வாணமா ஓடி போற அளவுக்கு ஓடிப் போறான் அவனே எழுதுறான் மனக்கே எழுதுறான் அப்படி ஐ வாஸ் லைக் தட் அப்படின்ட்டு தன்னைத்தானே ஒரு வாலிபன் அப்படின்னு சோ இந்த சம்பவம் இந்த பக்கம் போயிட்டு இருக்குது இப்படி யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல இதே சம்பவத்தை இன்னொரு விதத்துல கவனிப்போம் சீமோன் பேதுரா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது ஆண்டு சொல்றாரு நான் போற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்ன என்ன செய்ய முடியாது வர கூடாது வர இது முடியாதுப்பா வரக்கூடாது வர முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆஹ் பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் இப்ப வர மாட்ட ஆனா எப்போ வருவ பிற்பாடு வருவ என்னோட அர்த்தம் என்னன்னா இப்ப நீ சிலுவையில மறிக்க போறது இல்ல பட் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீ என்ன செய்வ சிலுவையில் மறிக்க சந்தோஷமா வருவ அப்படிங்கிறார் அது அவருடைய ஃப்யூச்சரில் நடக்க போகிற பல ஆண்டுகள் கழித்து அவர் சிலுவையில் அறையப்பட போகிறது தலைகீழாய் அறை அறையப்பட போகிறது ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு இப்போ ஆனா உன்னால முடியாது யூ நோ நோஸ்டன் உன்னால முடியாதுன்னு சொல்றாரு வாசிங்க பேதுர் அவரை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான் உம் ஆண்டவரே என்ன இப்படி சொல்ட்டிங்க நீங்க ஏன் முடியாது உமக்காக நான் எதையும் கொடுப்பேன் சொல்லுங்க எதை கொடுப்பேன்

சத்தமாக ராமேன் சொல்லுங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சரி தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு நம்முடைய தலைமயிரில் ஒன்றே ஆகிலும் அவன் தொடக்கூட முடியாது நம் நிழலை கூட அவன் நெருங்க முடியாது என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான் ஹி வாஸ் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு சிஃப்ட் யூ உன்னை சுவைக்கு புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு என்ன என்ன கேட்டுக்கோனா உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ கவனிக்கணும் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்க நீ என்னை மறுதலித்து விடாதபடிக்கு உனக்காக உனக்காக வேண்டிக்கொண்டேன் அப்படி போட்டிருக்குதா விசுவாசம் ஒரு நல்ல விஷயம் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் ஹீஸ் ஆல்வேஸ் தேட் உனக்காக பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து எப்போதும் வேண்டி கொள்ளுகிற ஒரு நல்ல இயேசுவானவர் ஹலோ லோயா என்னால் கவனிச்சு பாருங்க உனக்காக உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்க வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு தவிர எதுக்கு வேண்டிக்கொள்ளல கொள்ளல அவரு நீ மறுதளிச்சிட கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் அப்படின்னு சொல்லல ஜீசஸ் வாஸ் நாட் பிரேயிங் தட் ஹி வுட் நாட் டினாய் பட் ரேதர் ஹி வாஸ் பிரேயிங் தட் ஹிஸ் ஃபேத் வில் நாட் பீ நல்ல கவனிங்க இயேசுவானவர் அவனை பார்த்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு என்ன செய்தேன் வேண்டிக்கொண்டேன் நான் மறுத்த அந்த ஸ்பீட் அந்த ஃபாஸ்ட்ல பேதருக்கு என்ன யோசனை வரலன்னு தெரியல நான் அதனா கேட்டு ஏன் ஆண்டவரே மறுதளிக்க கூடாதுன்னு நீங்க வேண்டி இருக்கணும் ஏன்னா

அதை ஒரு விபச்சார பாவத்துக்கோ இல்லை ஒரு கொலை பாதகத்தின் பாவத்துக்கோ இல்லை ஒரு பெரிய சீரியஸாக நம்ம விஷயமா எடுக்கிற ஒரு பெரிய ஏதோ ஒரு பாவத்துக்கோலாம் ஆண்டவர் சொல்ல விபச்சாரம் செய்த ஒருத்தனை நான் மறுதளிப்பேன்னு சொல்லலை கொலை பாதகம் செய்த ஒருத்தர் நான் மறுதளிப்பேன்னு சொல்லலை பட் ஆனால் ஒன்று சொல்கிறாரு என்னை மறுதளிக்கிறவனை நானே செய்வேன் மறுதளிப்பேன் ஸோ இட் இஸ் அ வெரி சீரியஸ் சின் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் நித்தியத்தில் போய் போது நான் மறுதளிப்பேன்னு சொல்றாரு மை காட் அவ்வளவு பயங்கரமான சீரியஸான ஒரு பாவத்துக்குள்ளாக இவனை விழப்பண்ணுகிறதற்கு பிசாசானவன் உத்தரவு கேட்கிறான் இயேசுவானவரும் என்ன செய்கிறாரு அனுமதி கொடுக்கிறார் இஸ்ரேவேல எழுகிறதற்கு மாத்திரமல்ல விழுகிறதற்கும் அவர் என்ன செய்யப்பட்டாரா நியமிக்கப்பட்ட பலவான்களை ஆசனங்கள்ல இருந்து என்ன செய்யறா தள்ளி இந்த மறுதளித்த விதங்கள் எல்லாம் பார்க்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது மறுதளி பேர மறுதளித்த விதம்ல வந்து நமக்கே அதை படிக்கும்போது கஷ்டமா இருக்குது அவன் பேர்து எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இருக்கும் பாருங்க லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழில் எப்படி மருத்துளிக்கிறார் பாருங்க அதற்கு அவன் ஸ்ரீ அவனை என்று மறுதளித்தான் வேலைக்காரி நீயும் அவர்களோடு இருந்தவர்கள் ஒருவன் அல்லவா அப்படின்னு அவர் என்ன சொல்றார் ஸ்ரீ நான் அவரை சொல்லல யார அவனை

இட்ஸ் ஓகே வென் வென் சேட் என் ஐஸ்கிரீம் ஃபார் த பர்மிஷன் தி லார்ட் செட் இட் இஸ் ஓகே அப்போ சொல்லியிருக்கணும் இல்லை இல்லை பர்மிஷன் கொடுக்க முடியாது இல்லை அட்லீஸ்ட் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் பிதாவாகிய தேவனே பேதூ சாதாரணமான ஆள் இல்லை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என் பின்னே வாருங்கள் நான் உங்களை என்ன செய்வேன் மனுஷரில் பிடிப்பில் சொன்னேன் அந்த மூமெண்ட் நான் சொன்ன உடனே வலைய போட்டுட்டு போட்டை போட்டுட்டு குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் மனைவி பிள்ளைகளை கவலைப்படாமல் எதையுமே கவலைப்படாமல் என்னுடைய ராஜ்யத்துக்காக உங்களுடைய ராஜ்யத்துக்காக நம்முடைய ராஜ்யத்துக்காக என்னை பின்பற்றி வந்த ஒரு நல்ல சீஷன் பிதாவே அவன் மறுதளிச்சிடக்கூடாது மருதளிச்சிடக்கூடாது மறுதளிச்சிடக்கூடாதுன்னு ஜோம் பண்ணாமல் இதில் நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது அது ஒரு ஆச்சரியமாக யோவான் பதினெட்டு பதினஞ்சு பதினாறு வாசிங்க யோவான் பதினெட்டு பதினஞ்சு பதினாறு சீமோன் பேதிருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான் பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான் கவனிங்க இயேசுவை பிடித்து விட்டார்கள் விசாரணைக்காக பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை கொண்டு போகிறார்கள் கிட்டத்தட்ட ஒம்பது சீஷர்கள் எங்கே போனாங்கன்னு தெரில பட் அட்லீஸ்ட் பேதுருவும் யோவானும் அந்த கூட்டத்தில் கூட்டத்தில் ஒருவராக தங்களை காண்பித்து கொண்டு தேவிங் பிஹைண்ட் ஜீசஸ் நிறைய சுவிசேஷங்களில் ரொம்ப தெளிவாக சொல்ல தூரத்திலே பேதுரு அவருக்கு பின் சென்றான் ஹி வாஸ் ஃபாலோயிங் ஹிம் அட் டிஸ்டன்ஸ் இப்போ யோவானும் அந்த மாதிரி போகிறான் யோவானுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு பிரதான ஆசாரினோட கூட ஹி வாஸ் அவனுக்கு அறிமுகமானவன் ஸோ தனக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த அரண்மனை காவல் காக்கிற அந்த சேவகரிடத்துல அல்லாவிட்டால் வேலைக்கார இடத்துல சொல்லிவிட்டு அவன் உள்ளே போய்ட்டான் ஸோ சடன்லி ஹி நோட்டீஸ் சம்திங் ஜான் நோட்டீஸ் சம்திங் ஏதோ ஒன்று யோசித்து பார்க்குறான் யோசித்து பார்த்துட்டு திரும்பி பார்த்தா பேர்வை தேடுறான் கூடவே வந்தார் எங்கே போயிட்டார் காணும் சும்மாவாவது இருந்திருக்கலாம்ல இவர் போய் ரொம்ப நல்லது செய்கிறாரான் ஏய் இவ்வளோ தூரம் கூட வந்துட்டடா வாடா பிரதான ஆசாரி எனக்கு தெரிஞ்ச வண்டதுனால அங்கே வாசல் காக்கிறவர்கிட்ட போய் சார் அவர் எனக்கு ரொம்ப வேண்டவர் அதனால் அவரையும் உள்ள அனுப்புங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டு வந்து அவனை மருதலுக்கு வச்சுட்டான் பாருங்க ஆண்டவர் என்ன வேண்டிக் கொண்டிருக்க அரண்மனையில தான் மூணு வாட்டி மறுதளிக்கிறார் அங்கிருந்த ஒரு வேலைக்காரிக்கு முன்பதாக அப்புறம் அந்த வேலைக்காரி மறுபடியும் கேக்கும் போது மறுபடியும் அந்த வேலைக்காரி சொன்னதுனால ஒருத்தன் கேட்கும் போது மூணு தடவை மறுதளிக்கிறாரு இந்த சம்பவம் வந்து அவர் உள்ள வராம இருந்து தான் நடந்திருக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை அவசியமே இல்லை அப்போ இயேசு அண்ணவர் அப்படியாவது ஜோகம் பண்ணியிருக்கணும் இதாவே இவன் வந்து கதவை திறந்து விட்டுறக்கூடாது அவனுக்கு மறந்துடணும் அப்படின்லாம் ஜோம் பண்ணி விழப்பண்ணுகிற தேவன் இவன் விழத்தள்ளுகிற தள்ளுகிற தேவன் கவனிங்க பேதுருவனுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு சுய நான் தேவனுக்காக நிற்க முடியும் என்கிற ஒரு சுய பெருமை அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சீரியஸ் சின் டு டினாய் த Lord என்னை மறுதளிக்கிறவனை நான் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு பாவம் தான் ஆனால் அதை செய்கிறதற்கு அவர் அவனை விழப்பண்ணுகிறார் தெரியுமா நான்காம் அதிகாரம் அவர் அதிகமான கிருபியை அழிக்கிறாரே ஆதலால் அதலால் தேவன் கவனிங்க தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரு எதிர்த்து நிற்கிறார் கவுனிங்க கவனிய லிசன் மற்ற பத்து முப்பத்தி மூணில் என்னை மனுஷனுக்கு முன்பாக மருதளிக்கிறவனை நான் பிதாவுக்கு முன்பாக என்ன செய்வேன் மருதளிப்பேன் சீரியஸான சென் ஆனால் அதை விட நல்ல கவனியை தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரு பாவம் இருக்கிறார் அது என்னது பெருமை அதனால் ஆண்டவர் பரவாயில்ல நீ மறுதளிக்கிறத விட மோசமான ஒரு பாவம் இருக்குது உலகத்தில் எந்த பாவத்துக்கும் தேவன் என்ன செய்யலை எதிர்த்து நிற்கல அவர் மறக்கிற பாவங்கள் உண்டு மன்னிக்கிற பாவங்கள் உண்டு அவர் சுத்திகரிக்கிற பாவங்கள் உண்டு தேவன் மறுக்க அதாவது தேவன் மன்னிக்க முடியாத எந்த பாவமும் இந்த உலகத்தில் இல்லை ராமின்னு சொல்கிறீங்களா ஆனால் பெருமை என்பதை ஆவத்தை விட மோசமான ஒன்றாக தேவன் கருதுகிறார் அதனால தான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா எதிர்த்து நிற்கிறார் தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு காரியம் என்னது பெருமை பாண்டவர் என்ன செய்கிறார் பரவாயில்ல நீ மறுதளிச்சா கூட பரவாயில்ல நீ அதில் விழுந்தா கூட பரவாயில்ல நீ என்னால் முடியும் நான் செஞ்சிருவேன் நான் எல்லாரும் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் இடர்லைய மாட்டேன் நீ இப்போ மாட்டேன்னு சொன்னால் இல்லை இல்லை நான் இப்போ வருவேன் நான் மறுதளிக்கவும் உமக்காக நான் காவலில் இருக்கவும் நான் மரணத்தை சந்திக்கவும் ஜீவனையும் கொடுக்கும்படி நான் தயாராக இருக்கிறேன்னு சுயபலத்தில் சொல்கிற இல்ல சுய பெருமையில் சொல்கிற இல்ல இது தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரு பாவம் சில நேரம் நம்ம லைஃப்பில் ஆண்டவர் சில இடங்களில் நம்ம விழப்பண்ணுகிறார் சில சூழ்நிலைகளில் நம்மளை ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி நாம் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு தத்தளிக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகளை தேவன் சில இழப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார் சில பரிதவிப்புகளை தேவன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் சில நஷ்டங்களை தேவன் அனுமதிக்கிறார் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தேவன் நிச்சயமாக அவர் ஒரு காரணத்தோடு அதை செய்கிறார் அதனால தான் அப்போஸ் தான் இங்கே பவுல் ஹி ஆல்சோ வென் த்ரூ த சேம் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மேலர் மேலர்ந்தே வாஷிங்ஸ்டன் சத்தியமானதை நான் பேசி செவன்ல இருந்து வாசி அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மை நிமித்தம் மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு நல்ல கவனிங்க இந்த வார்த்தை கவனிங்க நான் என்னை உயர்த்த எல்லாரும் வாசிங்க நான் என்னை உயர்த்த கவனிங்க உயர்வு ப்ரமோஷன்ன்றது தேவனிடத்துல இருந்து வரணுமே தவிர நான் என்ன செய்யக்கூடாது என்னையே சொல்லுங்க என்னையே உயர்த்திக்க

என்னை நான் உயர்த்தாதபடி என் மாம்சத்துல எனக்கு ஒரு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் அது என்னை குட்டும் அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்ன பண்ணாராம் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு என்னை விட்டு அது போயிடணும் அது சரியாயிரணும் அந்த மாம்ச பிரச்சனை ஹீல் ஆயிரணும் சோகமாயிரணும் அப்படின்னு சொல்லி நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் எத்தனை தரம் மூணு தரம் ஏன் மூணு தரம் முதல் தரம் ஆண்டோர் பதில் சொல்ல அமைதியாக இருக்கிறாரு ரெண்டாவது தரம் ஆண்டோர் அமைதியாக இருக்கிறாரு மூணாவது தரம் கேட்டதுனால ஆண்டோர் என்ன பண்ணார் பதில் கொடுக்கிறாரு அதற்கு என்ன பதில் சொன்னார்

கிருப எனக்கு உனக்கு அந்த டைம்ல என் பலத்தை நான் உனக்கு தருவேன் அதை தவிர நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அது உனக்கு தான் அவர் உட்கார்ந்து தன்னைத்தான் ஆராய்ந்து பார்த்து ஒரு காரியத்தை உணர்கிறார் அதுக்கப்புறம் குறந்தியருக்கு சொல்றார் நான் மேன்மை பாராட்டி யாரான புத்தின்னு நான் தெரில எதை அவர் எதை மின் பண்ணார் எக்ஸாக்ட்டாக எதோ மின் பண்ணுறார் எனக்கு தெரியல பட் ஒன்றை கண்டுபிடிக்கிறாரு எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் இருக்கல இன்னைக்கு நமக்கு பைபிள் இருக்குல்ல பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பாதி நிருபங்களை எழுதுனது யார் அவர் இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த தெளிவு இருக்கல கிறிஸ்துவ குறித்த இந்த தெளிவு இந்த இந்த வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த 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 இதெல்லாம் வந்து அவருக்கு உண்டானது இந்த வெளிப்படுத்த பட்டவைகளை குறித்த அந்த மேன்மை இருக்குல்ல அந்த பெருமை அதனால நான் என்ன என்ன செய்திட கூடாது உயர்த்திடக்கூடாது பேதுரு தன்னுடைய நிருபத்தில் தான் அப்போஸ்தான் இப்பவுளுடைய வெளிப்பாடுகள் அவனுடைய நிருபங்கள் என்னால் சில நேரம் என்ன செய்துக்கோ முடில விலங்கிக்கிட முடியல அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு சொல்லி பேதுரு சர்டிஃபை பண்ணுறாரு அவ்வளவு தெளிவான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவன் அந்த வெளிப்பாடுகள் நிமித்தமாய் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது சில முழுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப குறிப்பாக இந்த பெருமைன்ற ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே அனுமதிக்கிறார் நிறைய ஊழியப்பாதையில் நிறைய நிறைய விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்களில் தான் தெர் ஆர் குட் திங்ஸ் ட்ரூத் நல்லது தான் சில 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 சத்தியங்கள் சில வைராக்கியங்கள் இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள் தான் ரொம்ப கவனமாக இருப்பேன் நான் கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக கடன் வாங்க மாட்டேன் ஆண்டோட்டத்தை பெற்றுக்கொண்டு எப்படியாவது காரியங்களை செய்வேன் இருந்தால் இல்லைன்னா செய்ய மாட்டேன் பட் ஆனால் கடன் வாங்கக்கூடாதுன்றது நல்ல விஷயம் கடன் வாங்காமல் கத்திர மேல் நம்பிக்கையோடு இருப்பது நல்ல விஷயம் அப்படியே அப்படியே இருந்தது மாட்கேஜ் பண்ணுறதுல தப்பு இல்லை நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருளை வச்சு கடன் வாங்குறதுல தப்பு இல்லை ஏன்னா நம்ம அந்த பொருள் நாளைக்கு அடைக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படியாக இருந்தாலும் அந்த பொருளினுடைய அடக்கத்துக்கு தான் என்ன செய்ய போகிறாங்க அவங்க கொடுக்க போகிறாங்க அந்த பொருளை நம்ம கொடுத்து நம்ம ரிலீவ் ஆகிக்கலாம் பிரச்சனை இல்லை நம்ம நமக்கு இல்லாமலே நிறைய லோன்ஸை வாங்குறதுல கவனமாக இருக்கணும் ஸோ ஐ யூஸ் டு பி வெரி கேர்ஃபுல் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வார்த்தைக்கே போக மாட்டேன் இஎம்ஐயில் போக மாட்டேன் எதையும் இஎம்ஐயில் இல்லைன்னா அப்படியே இருக்கும் இஎம்ஐ போட்டு எதுவும் வாங்க முடியாது பட் ஆனால் ஓவர் பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் கடன் வாங்க மாட்டேன் கடனே வாங்காத ஆளுன்ற ஒரு பெருமை எனக்குள்ளே எப்போ டெவலப் ஆச்சோ அதை உடைக்கிறதுக்காக கர்த்தர் கடன் வாங்க வைக்கிறார் அதுக்காக எங்க பாஸ்ட்டு கடன் வாங்க சொல்லிட்டாரு ஊரெல்லாம் சொல்லி தெரியாது நாளைக்கே போய் நின்றுவோம்டா தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் அப்போ ஒரு டைம்ல வேற வழியே இல்லாம கடன் வாங்க வச்சு அண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு போது ஆண்டோசனாரு டேய் நீ கடன் வாங்கவே மாட்டேன் என்கிற பெருமையை விட நீ கடன் காரணமையாய் இருப்பது எனக்கு போதும் உபவாசம் ஐ ஐ வாஸ் விகரஸ்லி ஃபாஸ்டிங் உபவாசன்னா மூணு வேலை போட்டனா அந்த ஏழு நாள் தண்ணி குடிக்கிறதோட சரி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பேன் அந்த நாற்பது நாள் அந்த ரெண்டு வேலை போட்டு அந்த நைட்டு ஒம்போது மணிக்கு தான் எதுனாலும் நடுவில் எந்த ஸ்நாக்ஸு அது இது எதுவுமே தோண மாட்டேன் மேபி தண்ணி ஒரு ஒரு காஃபியாக அந்த மாதிரி விகரசாக இருந்தால் தான் அவ்வளவு வெறித்தனமாக இருப்பேன் சில நேரம் ஏதாவது ஒன்றுனா ஐ நோ ஹவ் டு டேக் இட் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட் எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒருன்னா ஒரு 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 இது இருக்கும் ஒரு ஒரு எனக்கு தெரியும் அதை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் எப்படி அதை சந்திக்கணும்னு எனக்கு தெரியுன்ற ஒரு ஒரு ஆவிக்குரிய பலன் மேலேயே வந்த ஒரு ஒரு பெருமை அல்லாட்டி அந்த அந்த சுயபலன் நான் ஒரு உபவாசம் போட்டால் போதும் இது சரியாயிரும் அப்படின்னு நினைப்பேன் இந்த பிரச்சனை தானே ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங்கை போட்டு இதை பார்த்துடலாம் இந்த தானே ஒரு நாலு நாள் ஃபாஸ்டிங்கை போட்டு இதை மீட் பண்ணிடலாம் சில நேரம் இன்றைக்கி கூட நிறைய ஆவிக்குரிய இருக்கிற சிலர் சொல்லுவாங்க நான் மட்டும் முழங்கால் போட்டேன்னா நீ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவேன் நீ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவேன் என்ன மந்திரவாதிகளாக நீங்களாம் ஆளை காலி பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணுறதும் சில பாஸ்ட்ங்களும் இப்படி சொல்லி தெரியுவாங்க நான் நம் நான் நிறைய பேர் சொல்ல மாட்டோம் நான் உள்ளே இருக்கோம் ஒரு ஜபத்தை போடுறேன் பாரு உனக்கு எவனும் காலி பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு பேர் ஜபம் இல்லை சூன்யம் அதுக்கு பேர் அதெல்லாம் என்றைக்காக யாராவது மைண்டில் இறந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க அப்படிலாம் தட்ஸ் நாட் ப்ரேயர் அட் ஆல் ஒரு வேலை நீ ஜபம் பண்ணுறேன்ற பேரில் எதையாவது கேட்டு அதை தேவன் மறுதளிப்பார் நிராகரிப்பார் ஆனால் அதை பிசாசு கேட்டுட்டு அவன் செஞ்சிடுவான் அதை செஞ்சுட்டு பத்தியா நான் ஜெபம் பண்ணேன் நடந்துச்சு பத்தியா அப்படின்னு என்ன நினச்சின்னா அது உன்னுடைய மதியம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அமேன்னு சொல்கிறீங்களா அவன் நாசமாக போனான் விளங்காமல் போனான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு எதையா ஜோம் பண்ணா ஆண்டவர்கிட்ட அது கூறையை கூட தாண்டாது ஆனால் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான்ல அவன் கேட்பான் அவன் கேட்டுட்டு தனக்கு இருக்கிற மட்டுப்படுத்தப்பட்ட வல்லமையெல்லாம் அவன் அதை செஞ்சுட்டு அப்போ கத்தரை வந்து ஜனங்கள் கசந்து கொள்கிற அளவுக்கு என்ன செய்வான் அவன் உங்களுக்கு சாட்சி இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வந்துடுவான் அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் ஜப்பங்களில் ஒரு அமேன்னு சொல்லுங்கள் அமையன் சோத்ரா முடிஞ்ச ஆசீர் வச்சு பண்ணுங்க இல்லைனா கர்த்தாவே அவனுக்குரிய பலன் உம்முடத்திலேருந்து வருவதாக கர்த்தர் பவுலில் ஒரு லெவலில் ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் அவரால் தாங்க முடில அலெக்சன் என்ன ரொம்ப எனக்கு வெகுத்தியம செய்தான்னு கர்த்தர் அவனுக்குரிய பலனை அவனுக்கு தருவாராக முடிச்சுட்டு போயிட்டார் அவ்வளோதான் இப்போ உபவாசம் போட்டால் நான் எதையும் செய்ய முடியும்ன்ற ஆணவமும் திவரும் கூட எனக்கு இருந்தது ஒரு கட்டத்தில் ஆனால் சரீர சுகவீனங்கள் தொடர்ந்து வர டயபெட்டிக் இஷ்யூஸ்லாம் டாக்டர்கிட்ட போகும்போது அவரும் சொன்னார் முதல் ரெண்டு மூணு வருஷங்களுக்கு கம்பல்சரி வந்து ஃபாஸ்டிங் எடுக்க நான் ரெண்டு மூணு நாலு வருஷம் கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை நான் போட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து சரீரம் பலவீனம் அடையாமல் ஆரம்பிச்சிட்டு அந்த பலவீனங்கள் நடுவில் என்னால் அப்படிலாம் விகரசாம் ஃபாஸ்டிங் எடுக்கவே முடியல அப்போ ஆண்டவர்கிட்ட ரொம்ப பாரதோட ஆண்டவரே நான் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் நீ உபவாசத்து மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் உன்னால் செய்து முடிக்கிற ஒன்று மேலே நம்பிக்கை வச்சுட்டு நீ எங்கிட்ட வர ஆரம்பிச்சிட்ட உபவாசம் நல்லது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஜோம் பண்ணுறது நல்லது ஆனால் என்னைக்கு நீ அது உனக்கு பெருமையாக மாறுதோ அது என்னைக்கு உனக்கு பலனாக மாறுதோ அன்றைக்கி அதுலேருந்தும் நான் உன்னை விழப் பண்ணுவேன் காரணம் இதை விட அது ரொம்ப முக்கியம் அடுத்த நிறைய இடங்களை நம்மளை விழப் பண்ணுறாருங்க நிறைய சூழ்நிலைகள் நம்மளை காலி பண்ணுறாரு உடைக்கிறாரு நம்மளை கதற விடுறாரு நம்மளை அள வைக்கிறாரு எல்லாம் கட்டாயம் ஒரு காரணம் இருக்கிறது நம்மளையும் அறியாம நமக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிற சின்ன சின்ன பெருமைகளை கூட இனங்காணறதுக்கு கர்த்தர் வாசல திறக்கிறாரு அதுதான் தட்ஸ் சில உழப்பண்ணி தான் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க வைக்கிறார் பெதுருவே மூணாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு கையை தூக்கி நின்று ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்த அந்த பெந்தே நாளிலே நாளில் பதினோரு பேரும் பேதருவோட முதுகில் தட்டி சொல்லியிருந்திருப்பாங்க பேதருவே ஒரே ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ஞானஸ்தானத்துக்குள்ள ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் டிட் நாட் டூ தட் ஏசு பிரசங்கம் பண்ணி ஆறாயிரம் பேருக்கும் மேலே அதிகமான இருந்த ஜனங்கள்லாம் யோன் ஆராதிகாரத்தில் திரும்பி போனாங்களே தவிர அவரிடத்துல திரும்பி வரல ஆனால் நீ பிரசங்கம் பண்ணி மூவாயிரம் பேர் இன்னைக்கு மனம் திரும்பி ஞானசானம் எடுத்துருக்காங்க பரலோகம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் வாட் அ ப்ரீச்சிங் சார் எவ்வளோ சூப்பர் பிரசங்கம் சார் எத்தனை பேரும் தட்டி கொடுத்தப்போ பேதரு கையை உயர்த்தி சொல்லியிருப்பான் ஐ நோ வாயம் தகுதியற்றவன் ஒரு மறுதளித்த பாவியை கொண்டு தேவன் இதை செய்வாரானால் இது என்னுடைய பலத்தினால் அல்ல இது தேவனுடைய பெரிதான கருவை ஜனங்க கொண்டு வந்து நிழல் பட்டு சுகமாகும் என்று சொல்லி நம்பிக்கையோட அவன் நிழலுக்காக காத்திருந்து எங்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து போடும் போது அவர்கள் சுகமாகும் போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க வஸ்திரத்தை தொட்டதுனாலே சுகமானதான் அவருடைய நிழலை தொட்டு நாங்கள் சுகமானதை பார்க்கவில்லை ஆனால் உங்க நிழல்ல கூட வல்ல மறுகிறதையான்னு சொன்னபோது அவன் சொல்லியிருப்பான் ஐ நோய் எவ்வளவு மோசமான பாவி என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எவ்வளவு கீழ்த்தரமான சீசன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் ஒரு மறுதளித்த பாவி ஆனால் என்னை கொண்டு ஒன்று நடக்குமானால் அது நூறு சதவீதம் தேவனுடைய கிருபை அல்லாமல் வேறு அல்ல இது கொண்டு வரத்துக்காகத்தான் இஸ்ரவேலிலே அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் நியமிக்கப்பட்டவர் பேருவை விளப்பானுகிறார் பவுலுக்கு முவர் நீக்கி போடவே இல்லை வருஷம் ரெண்டு ஆறாவது நடுவில் தான் வாசிச்சேன் அதிகாரம் நினைக்கிறேன் ரெண்டாம் வருஷம் நினைக்கிறேன்

பாடுபடுகிறவன் ராமன் சொல்றீங்களா இனி மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் அவன் தன் மாம்சத்தின் நிச்சயம் படி உலக மனுஷனுடைய இலட்சையின்படி பிழைக்காம உலகத்தினுடைய பிழைக்காமத்தின்படி பிழைக்கத்தக்கதாக அவன் எதை விட்டு ஓய்ந்திருப்பானா இருப்பானா சொல்றீங்களா மாம்சத்தில் சில பாடுகள் குடும்பத்தில் சில பாடுகள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் சில விழுகைகள் சில முள்ளுகள் இதெல்லாமே ஆண்டோர் இருக்க கொடுக்குறாரு நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி நான் எங்கே உட்கார்ந்துட்டுருக்குறேன் என் நிலைமை என்ன நான் எங்கே நிற்கிறேன் நான் என்னுடைய பெருமை என்னுடைய அளவு என்ன எங்கெங்கெல்லாம் நான் இன்னும் இறங்கி வரணும் எங்கெங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நான் போய் நீட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு ரொம்ப அழகாக ஆண்டவர் நம்மை திரும்ப கொண்டு வருவதற்காக விழ பண்ணுறதற்கும் அவர் தயாராக இருக்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இத்தனை பேருக்கு இந்த வசனமான பாடமாக தெரியும் தெரிஞ்சவங்களா ஒரு அமைன்னு சொல்லுங்க நல்ல வசனமா பிடிச்சிருக்கா எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக அதாவது சில நேரம் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா பிரதர் ஐயோ அந்த பைக்கு காணாமல் போயிருச்சா இல்லை நன்மைக்கு எதுவும் கவலைப்படாது புது பைக் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய தெளிவு அவ்வளோதான் நம்ம அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டோம் மேபி நானும் கூட அப்படி சொல்லிட்டுருக்கலாம் பட்னால் கவனிக்கணும் எந்த தயவு செய்து முன்னையும் பின்னையும் பார்க்காம ஒரு முடிவுக்கு வருவது சத்தியமல்ல கான்டெக்டில் எடுக்காமல் எந்த வசனத்தையும் தயவு செய்து நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு கொண்டு வரக்கூடாது ரொம்ப எட்டாம் மதிக்கார் இருபத்தெட்டில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்த அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது நான் சொல்கிறேன் சில வீட்டில் போய் சில இழப்புகள் நேரத்தில் தைரியமாக இந்த என்னால் சொல்லக்கூட முடியாது ஏன்னா அது ரொம்ப பயங்கரமான இழப்பாக இருக்கும் இரிப்ளேசபிள் அதாவது ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு சந்திச்சுட்டு இருக்கிற ஒருத்தங்கள்ட்ட போய் இதை சொல்றதுக்கு எல்லாம் என்ன செய்ய முடியாது சில விஷயங்களுக்கு வந்து இத நம்ம சொல்லவே முடியாது இருபத்தி ஒன்பதாம் வசனம் தான் அதுக்கான சரியான வெளிச்சம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அது எதுக்காக நடக்கிறது அந்த நன்மை என்ன தெரியுமா நாம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறோம் நல்லா புரிந்து கொள்ளுங்க சில இழப்புகள் ஆங்கிலத்தில் எவ்ரி திங் ஒர்க்கிங் ஒரு குறிப்பிட்ட இழப்பு ஒரு குறிப்பிட்ட நஷ்டம் ஒரு குறிப்பிட்ட பாடு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஒருவேளை நன்மைக்கு எதுவாக நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நடக்கிற எல்லாமே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று நடந்துச்சு இருபத்தொன்னில் நடந்துச்சு இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இது எல்லாமே ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நஷ்டங்கள் எல்லா போராட்டங்கள் எல்லா பாடுகள் மூலமாக உண்மையாக தேவனுக்கு வாழுகிற ஒருத்தன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா அது எல்லாமே அவனை தேவனுடைய சாயலாக மாற்றி கொண்டு வருகிறது அது தேவனுடைய சாயலை லைஃப்பில் கொண்டு வருது அதுக்குத்தான் ஆண்டு வரதை அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாருப்ப பவுல் நன்மைக்கு ஏதுவாக சார் நான் ஒரு பெரிய இழப்பை சந்தித்தேன் அந்த இழப்பு நடுவில் நான் தேவனுக்கு காத்திருந்தேன் எனக்குள்ளே ஒரு சகிப்புத்தன்மை வந்துச்சு ஒரு பெரிய துரோகத்தை சந்தித்தேன் ஆனால் அந்த துரோகத்தின் நடுவில் நான் ஒரு மனுஷனை மன்னிக்கிறதற்கு நான் பழகி கொண்டேன் தேவனுடைய சாயல் வருது ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தேன் அதில் நான் ஆண்டு ஒரு அமைதியாக காத்திருக்க கற்றுக்கொண்டேன் தேவனுடைய சாயல் வருது ஒவ்வொரு பாடுகள் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு முள் ஒவ்வொரு விழுகை நடுவிலே நான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறிக்கொண்டு வருகிறேன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த நன்மை நான் தேவனுடைய சாயலாய் மாறி வருகிறேன் காட்ஸ் கேரக்டர் இஸ் டெவலப்பிங் என் மே தேவனுடைய குணாதிசயம் எனக்குள்ள என்ன செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது அதை வளர்க்கறதுக்கு தேவன் எனக்கு பயன்படுத்தினதுதான் இந்த முள் இந்த விழுகை இந்த பாடு இந்த பரிதவிப்பு இந்த இழப்புகள் விழுந்த போது அவனுக்கு தெரியாது அவன் எவ்வளவு மனம் கசந்து அறுபத்தி ஓராம் வருஷம் சொல்லுது மத்தையில் அவர் அவனை திரும்பி பார்த்தார் ஏசு திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் பேதுருவருடைய கண்ணை பார்க்கும் போது அது எவ்வளவு வழியாக இருந்திருக்கும் பேதுரு மனம் கசந்து அழுதான எவ்வளவு ஒரு 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 தெய்வத்தை மறுதளித்து விட்டோமே அந்த வழி அவன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அவன் பெருமை உள்ளவனாக அல்ல அலை அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள் அந்த எல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த தன்னை தன்னைத்தான் உயர்த்தாதபடிக்கு தேவ சாயலுக்கு நேராக அவனை கொண்ட நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அந்த நன்மை என்ன நான் யாராக மாறிட்டு வரேன் அவருடைய சாயலுக்கு அவருடைய விருப்பத்துக்கு அவரை போல அவருடைய கேரக்டரெலாம் மாறிட்டு வரேன் அதுதான் தேவனினை விளப்பண்ணுகிறதற்கான காரணம் பெரிய ஒரு பெரிய வீழ்ச்சி ஒரு பெரிய பாடு ஒரு பெரிய இழப்பில் நீங்கள் கடந்து வந்துருந்தீங்கன்னா அந்த இழப்புக்கு நடுவில் உங்களையும் அறியாமல் ஒரு தேவ சாயல் உங்களுக்குள்ளே உருவாயிருக்கும் ஒரு காடோட கேரக்டர் உங்களுக்குள்ளே உருவாயிருக்கும் தான் வாசனை சொல்லுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது தட்ஸ் ஹவ் காட் ட்ரிங்ஸ் அப் தட் காட்லி கேரக்டர் அதனால் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருங்க அவர் விழப்பண்ணுகிறதற்கு ஒரு நோக்கமாக இருக்கிறது அவர் இஸ்ர வேலையில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்குமாக இருக்கிறது ஒரு கருத்தையும் சொல்லிடுறேன் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக மறுதளிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை செய்தவனையே கருத்தரால் தூக்கி எடுக்க முடியுமானால் അവരോ മണ്ണിക്ക മുടാതെ എന്ത് പാവും അല്ലേ എഴുന്ന ेवनेना हु मदन् தெரிந்தோ தெரியாமலோ நீ அவருடைய சாயலுக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருகிறாய் ஹாலையிலோ என் பொறுமை என்கிற தேவ சாயல் மன்னிப்பு என்கிற தேவ சாயல் சகிப்பு என்கிற தேவ சாயல் இதன் நடுவிலும் அவர் மேலே இருக்கிற விசுவாசம் என்கிற தேவ சாயல் இதன் நடுவிலும் அவரை கேள்வி கேட்காமல் ஹலெலோயா முற்றிலும் நம்புகிறது என்கிற அந்த தேவ சாயல் ஹலெலோயா உனக்குள்ளே பிறப்பிக்கப்பட்டு வருகிறது ஆகவேதான் கொண்டு வருகிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஹலை ஓ களவு தி கத்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே ஆமேன் அப்பா ஹாலே லூயா நல்ல ஜோ ஆமேனப்பா அப்பா சில வீழ்ச்சிகள் ஆண்டவரே சில உழுகையின் பள்ளத்தாக்குகள் ஆண்டவரே எனக்கு அவசியமாக இருக்கிறது காரணம் ஆண்டவரே ஆமேன் அதை விட உம்முடைய சாயல் எனக்கு முக்கியம் அதை விட ஆண்டவரே ஆமேன் உம்முடைய கிருப எனக்கு முக்கியம் அதை விட அலைலூ ஆமேன் நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆமேன் உம்முடைய ஆண்டவரே ஆமேன் சாயலுக்குள்ளே வருவது தான் என்னுடைய தேவை அதை நீர் அறிந்தவரா என்னை ஆண்டவரே கொண்டுகிறது காஸ்தோத் இஸ்ரவேலரை பார்த்து ரேமியாவை ஆண்டவர் கேட்க சொன்ன காரியம் குயவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அந்த குயவன் மண்பாண்டத்தை வணையும் போது அது கெட்டு போது திருத்தமாய் வணந்து அதை கொண்டு வருவதற்காக அதை உடைக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறாரும் ஜனங்களை பார்த்து கேளேன் ஜனங்களை பார்த்து இந்த குயவன் செய்த விதமாய் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையோ இந்த குயவன் செய்த விதமாய் செய்கிறதற்கு எனக்கு உரிமை இல்லையோ நான் செய்யக்கூடாதோ என்று கேள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் ஹலை லோவியா ஆண்ட ஒரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாக சித்தத்தை செய்கிறதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையும் சகலமும் ஆண்டவரே ஒரே சாயலை எனக்குள்ளே கொண்டு வருகிறதற்கு என்னை ஆண்டவரே அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா இன்னும் சேர்வே துன்ப

Hallelujah Hallelujah Hallelujah. Hallelujah 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 to the and do me Hallelujah. 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 ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவ கத்தத் தமது முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க கடவ கத்தத் தமது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கத்லிட கடவ அமே அமை கட் ப்ளஸ் யூ கத்ரோங்ளா ஆசிர்திப்பார் ஒருவர் வாழ்த்தி கடன் செல்லுங்கள் வெள்ளிக்கிழமை காலை ஐந்தரை மணிக்கு நம்முடைய ണ്ടാം മാതത്തിൽ മുതൽ തീയിലേ ഉണ്ടായിരിക്കും മറന്ന് വിടാതെ കാണ്ട